ஒரே நேரத்துல பாஜக ரெண்டு விதமான கொள்கைகளை அமல்படுத்தும். ஒன்னு, மதவெறியை தூண்டுவதன் மூலமாக மக்கள் மத்தியில் வெறுப்பு பிளவை ஏற்படுத்துவது, அதன் மூலமாக தன்னுடைய இந்துத்துவ அஜெண்டாவை முன்வைப்பார். இன்னொன்னு என்னன்னா, இந்த கார்பரேட்டுகளுடைய அஜெண்டா இருக்குல்ல, நீங்க ஒவ்வொரு இடத்துலயும் போய் ஒரு மாநிலத்துல பெர்மிஷன் கேட்க வேண்டியிருக்கு, அதுக்கு ஒட்டுமொத்தமான அதிகாரமும் மையத்தில் குவிக்கப்படுகிற போது அது இலகுவாக இருக்கும்னு நினைக்கிறாங்க. கேரளாவில் ஆர்ஃபிக் பண்ற மாதிரி தான் தமிழ்நாட்டில் ரவி என்ன பண்றாருன்னா, ஆர் எஸ் எஸ் ஓட அலுவலகமா மாத்திட்டாரு கவர்னர் ஆபீஸ. ஆர் எஸ் நிகழ்ச்சியில பங்கெடுக்கிறாரு. அப்ப வந்து தமிழ்நாட்டில் அவருக்கான எதிர்ப்பு துவங்கிடுச்சு. பாண்டிச்சேரியில் பாத்தீங்கன்னா தமிழிசை வந்துறாரு. மேற்கு ஐரோப்பிய நாடுகளுக்கு இணையான மனித வள குறியீடு இருக்கக்கூடிய மாநிலம் இந்தியாவில் கேரளா தான். இதுக்கு அடுத்த நிலையில தமிழ்நாடு வருது. கல்வி என்று சொல்லுகிற போது அது ஒரு ஏட்டு கல்வி மட்டும் இல்லை, நீங்கள் வாழ்க்கைக்கான கல்வியையும் சேர்த்து கொடுக்குறது, சமூகத்துக்கான கல்வியையும் சேர்த்து கொடுக்கறது என்பது. அப்போ அதை டிஸ்டர்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஒரு தொங்குற பாலம், நீண்ட நெடுங்காலமாக இருந்த பாலத்துக்கு டெண்டரே விடாமல் இந்த வால் கிளாக்கு பண்ணுற கம்பெனிக்கு கொடுத்தவங்கெல்லாம் இதை நம்மகிட்ட சொல்லும்போது இருக்குல்ல. 2013 சட்டம் வருது. அது என்ன சொல்லுதுன்னா, செப்டி டேங்கில் மனுஷன் இறங்கக்கூடாதுன்னு சொல்லுது. அதனால என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா, இறங்கி கிளீன் பண்றாங்க, செத்துக்கிட்டே இருக்காங்க, விஷவாயுவில் தாக்கப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. என்ன செத்து போகணும்னு நினைக்கிறாங்களா? இப்ப தனியார்கள் முழுக்க முழுக்க மிஷினை நம்பாம ஆள் இருக்கிற வேலை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இந்த விஷவாயு தாக்குதல்ல எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு தனியார் லாப வரி இருப்பதா நினைக்கிறேன். தனியார் லாப வரி வந்து இந்த மாதிரி போச்சுன்னா இப்ப யார் குற்றவாளி? நீங்க சில தரவுகளை பகிர்ந்துருக்கு. 2011-2020 இந்த ஆண்டுகளில் மட்டும் 146 வெடிவிபத்துல 260 பேர் செத்து போயிருக்காங்க, 250 பேர் காயப்பட்டிருக்காங்க. நீங்க 10 ஆண்டுகள் கணக்கு இவ்வளவு அப்படின்னா, இது கணக்கு வராத சிலது இருக்கு. நீங்க இந்த வெடி விபத்துகளை செய்தியா கடந்து போயிட்டு இருக்கு. இந்த சமூகம் ஏன் விபத்து நடக்குதுன்னு பேச மாட்டாங்க. அனைவருக்கும் வணக்கம். இது சொல்வது தெளிந்து சொல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் நானும் தோழர் கனகராஜ் அவர்களும் உரையாட இருக்கின்றோம். உரையாடலை தோழர் கனகராஜ் துவங்குகிறார். வணக்கம். இப்போ நாம் பேசுகிற இந்த இதை பொறுத்தளவில் இதுக்கு முன்னாலேயும் நாம் விவாதிச்சிருக்கோம். ஆனால் இதனுடைய தொடர்ச்சியாக நேற்றைய தினம் கேரளாவில் பார்த்தீங்கன்னா, அந்த மாநிலத்தில் ஆளுநராக இருக்கக்கூடிய ஆரிஃப் முகமது கானை எதிர்த்து, அவருடைய நடவடிக்கைகளை எதிர்த்து அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய இடது ஜனநாயக முன்னணி ஒரு மிகப்பெரிய பேரணியை நடத்தியிருக்கு. அதில் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தோழர் சீதாராம் யெச்சூரி, தமிழ்நாட்டிலேருந்து திருச்சி சிவா கூட வந்துட்டு இருக்காரு. ஆமாம். இது ஒரு நல்ல டெவலப்மெண்ட்டுன்னு நினைக்கிறேன். இப்போ தமிழ்நாடு அதனுடைய பிரச்சனைகளை அந்த ஆளுநருக்கு எதிராக பேசிகிட்டே இருக்குது, இங்கே இருக்க கூட்டணி கட்சிகள்லாம் பேசுகிறது, அல்லது அங்கே இருக்கவங்க அவங்களுக்காக பேசுகிறது என்பதை தாண்டி மாநிலங்கள் தங்களுக்கான உரிமைகளை நிலைநாட்டி கொள்வதில் அருகருகே இருக்க மாநிலங்கள் அதை இணைந்து செயல்படுவது என்பது ஒரு நல்ல அம்சம். அது ஒரு நல்ல டெவலப்மெண்ட் ஆகும். இல்லை, நீங்கள் நேற்று அந்த இதில் பார்த்தீங்கன்னா, அந்த இன்டர்வியூ கொடுத்த எல்லாருமே ரொம்ப கோபத்தோடு தான், ரொம்ப ஆக்ரோஷமாக தான் பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஏதோ திடீர்னு ஒரு நாள் அந்த கோபம் மாதிரி தெரில. நீங்கள் வந்து கேரளாவில் இருக்கிற பல்கலைக்கழகத்தில் வந்து இருக்கிற இணைவேந்தர்கள்லாம் நான் நீக்குவேன் அப்படின்னு சொல்லி அவர் அறிவிக்கிறதே வந்து என்னென்னா, ஒரு மாநில உரிமைகளை தலையிடுறது தான். ஏற்கனவே கல்வி வந்து பொதுப்பட்டியல் அப்படின்னு இருந்துச்சு, இப்போ வந்து அவன் ஹைஜாக் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதன் ஒரு முயற்சியாக நான் அதை பார்க்குறேன். இதில் ரெண்டு விதமாக பார்க்கணும். ஆக்சுவலாக ஒரே நேரத்தில் பாஜக ரெண்டு விதமான கொள்கைகளை அமல்படுத்தும். ஒன்று, மதவெறியை தூண்டுவதன் மூலமாக மக்கள் மத்தியில் வெறுப்பு பிளவை ஏற்படுத்துவது, அதன் மூலமாக தன்னுடைய இந்துத்துவ அஜெண்டாவை முன்வைப்பது. இன்னொன்று என்னென்னா, இந்த கார்பரேட்டுகளுடைய அஜெண்டா இருக்குல்ல, அதில் என்னென்னா, நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் போய் ஒரு மாநிலத்தில் பெர்மிஷன் கேட்க வேண்டியிருக்கு, மாநில அரசாங்கத்துக்கிட்ட கேட்க வேண்டியிருக்கு, அதுக்கு ஒட்டுமொத்தமான அதிகாரமும் மையத்தில் குவிக்கப்படுகிற போது அது இலகுவாக இருக்கும்னு நினைக்கிறாங்க. எனவே இதை ரெண்டையும் சேர்த்து தான் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியும். இன்னும் சிலர் கூட கேட்குறாங்க, ஏன் பாஜக ஆள்ற மாநிலங்களில் எந்த பிரச்சனையும் வரமாட்டேனது அப்படின்னு. பிரச்சனை என்னன்னா, அவனுக்கு பிரச்சனை இல்லை, ரெண்டு பேரும் ஒன்றையே இது பண்ண. இந்த கேரளாவுக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரெடிஷன் இருக்குது, ஒரு பாரம்பரியம் இருக்குது. கேரளாவில் தான் இந்தியாவிலேயே
மேற்கு நாடுகளுக்கு, மேற்கு ஐரோப்பிய நாடுகளுக்கு இணையான ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். நீங்கள் ஏன் வேலை கொடுக்கணும், இங்கே ஏன் தொழிற்சாலை வரணும், தொழிற்சாலையில் ஏன் எல்லோரும் வேலை பார்க்கணும், அப்புறம் ஏன் மக்கள் நல திட்டங்களை அமல்படுத்தணும், ஏன் பென்ஷன் கொடுக்கணும், ஏன் சம்பளம் கொடுக்கணும், ஏன் இது எல்லாமே எதுக்காக அப்படின்னு சொன்னால், இந்த மனித வளத்தை மேம்படுத்துவதற்கு. எனவே எப்போதும் இப்போ மக்கள் நல அரசினோட அடிப்படை கருத்தை தான், வெல்ஃபேர் ஸ்டேட் அடிப்படை வந்து இந்த மாதிரி எல்லா இதுலையும் டெவலப் பண்ணதான் அடிப்படை இதாக இருக்குது. அப்போது நீங்கள் மேற்கு ஐரோப்பிய நாடுகளுக்கு இணையான மனித வள குறியீடு இருக்கக்கூடிய மாநிலம் இந்தியாவில் கேரளா தான். ஸோ அதுக்கு அடுத்த நிலையில் தமிழ்நாடு வருது. அந்த அந்த மனித வள குறியீடு இப்படி இருப்பதற்கான அடிப்படையான காரணங்களில் ஒன்று என்னன்னா, அந்த மக்கள் பெற்றிருக்கக்கூடிய கல்வி. கல்வி என்று சொல்லுகிற போது வெறுமனே நீங்கள் வந்து அது ஒரு ஏட்டுக்கல்வி மட்டும் இல்லை, ஏட்டுக்கல்வியிலேயே நீங்கள் வாழ்க்கைக்கான கல்வியையும் சேர்த்து கொடுக்கறது, சமூகத்துக்கான கல்வியையும் சேர்த்து கொடுக்கறது என்பது இருக்கு. அப்போ அதை டிஸ்டர்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. எல்லா இடத்துலையும் இப்படி ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு சின்ன மாநிலம் மனிதவள குறியீட்டில் முன்னிற்பது என்பது அவங்களை டிஸ்டர்ப் பண்ணும். எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ நீங்கள் யூனிவர்சிட்டிஸை வந்து கைப்பற்றுவது என்பது அந்த சிலபஸ் உங்களால் ஈஸியாக மாற்ற முடியும். அப்போ வந்து நீங்கள் வந்து வேந்தர் இணைவேந்தர் மாதிரி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு எல்லாம் கவர்னர் கையில் வந்தால் அவனுக்கு தெரிஞ்ச ஆளை போட்டுக்கலாம், பிடிச்ச ஆளை போட்டு குறிப்பாக அரசு என்ன போகலாம் தான் அவங்க பிளான். ஆனால் என்னென்னா, இந்த அரசியல ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிட்ட கேரள மக்களும் கேரள அரசும் மிக தெளிவான எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அநேகமாக அவரை நீக்கிறதுக்கே வந்து சட்டமன்றத்தில் வந்து முன்மொழிஞ்சிருக்காங்க, ஒரு தீர்மானம் கொண்டு வந்து அவர் நீக்கணும்னு சொல்லி முன்மொழிஞ்சிருக்காங்க. இது அநேகமாக இந்தியாவில் மிக முக்கியமான நகர்வாக நான் பார்க்குறேன். ஆமாம், நிச்சயமாக. அதாவது இதில் என்னென்னா, இப்போ ஆரிஃப் முகமது கான் இப்படி சொல்கிறத ஒட்டி இப்படி ஒன்று கொண்டு வந்தாங்கன்னா, ஏன் வேந்தராக மட்டும் இருக்கணும் அப்படிங்கிற இதனுடைய அடுத்த கட்டமாக போகும். இனிமோ இவங்க யோக்கியமாக இருக்கிறது மாதிரி எல்டிஎஃப் ஆட்களை நியமித்தாங்கன்னா தப்பாக நியமிச்சிருவாங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு தொங்குகிற பாலம், நீண்ட நெடுங்காலமாக இருந்த பாலத்துக்கு டெண்டரே விடாமல் இந்த வால் கிளாக்கு பண்ணுற கம்பெனிக்கு கொடுத்தவங்கெல்லாம் இதை நம்மகிட்ட சொல்லும்போது இருக்குல்ல, உத்தரப்பிரதேசத்துலேயோ அல்லது வட இந்திய மாநிலங்கள்லேயோ பல்கலைக்கழகங்களை பார்த்த ஒருத்தருக்கு கேரளா பல்கலைக்கழகங்களை புரிந்து கொள்வதில் சிரமம் இருக்கும் அப்படின்னு சொன்னோடனே அவர் இது வந்து பிரிவினைவாத பேச்சு அப்படின்னார். இந்த வேறுபாடெல்லாம் இருக்கும்போது நம்ம ஒற்றுமையாக இருக்கும். அதுக்கு பதிலாக நீங்கள் ஒற்றத்தன்மையை திணிச்சா செதறொண்டு போயிடுவோம் அப்படிங்கிற நிலைமை இருக்குது. இது இதை இதை மனசில் வச்சு தான் இந்தியாவை டிஃபைன் பண்ணும்போது, வரையறுக்கிற போது மாநிலங்களின் ஒன்றியம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ மாநிலத்தையும் நானே டெல்லியிலேருந்து ஆளுவேன்னு மோடி நினச்சாலும் சரி, அல்லது மோடியோட முன்னோர்களுடைய கருத்தை மோடி திணிக்கணும்னு நினச்சாலும் சரி, யாரை ரிமூவ் பண்ணணும், துணைவேந்தர்களையா வேந்தர்களையான்னு வரும்போது, ஒருவேளை அவங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய நீதிமன்றத்தில் அங்கங்கே இருக்கிறவங்களை வச்சுக்கிட்டு அவங்க ஏதாவது பண்ணணும்னு நினச்சா கூட, இறுதியாக இனிமேல் கொஞ்சம் நாளான கூட கேரளாவில் வேந்தர்களாக இப்போ வேந்தர் மாதிரி நினச்சிக்கிட்டு துள்ளிக்கிட்டு இருக்க ஆளுநர்கள் இருக்க முடியாது என்பதற்கு முடிவு கட்ட விஷயமாக அது வந்து. அதான் நான் வந்து துவக்கமாக பார்க்குறேன். நான் எப்படி அதை ஃபீல் பண்ணுறேன்னா, கேரளாவில் இது இந்த போராட்டம் துவக்கம் நினைக்கிறேன். இப்போ கேரளாவில் ஆரிஃபு பண்ணுற மாதிரி தான் தமிழ்நாட்டில் ரவி என்ன பண்ணுறாருன்னா, ஆர்எஸ்எஸோட அலுவலகமாக மாற்றிட்டார் கவர்னர் ஆஃபீஸை, ஆர்எஸ் நிகழ்ச்சியில் பங்கெடுக்கிறாரு. அப்போ வந்து தமிழ்நாட்டில் அவருக்கான எதிர்ப்பு துவங்கிடுச்சு. பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா தமிழிசை வந்துடாது. ஏற்கனவே கிரண்பேடி வந்து எந்த முன்னூறாங்களாம் ஒரு மூணு பேரை வந்து பாஜக எம்எல்ஏ கிடையாது, பாண்டியில் மூணு பேர் நியமித்து பாஜக எம்எல்ஏ உருவாக்கிட்டாங்க. இப்போ தமிழிசை என்ன பண்ணுறாங்க, இன்னும் தமிழிசை நேராக போய் வண்டிக்கு ஃபைன் போடல, அவ்வளோதான், பாக்கி எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ என்னென்னா, இங்கே இருக்கிற எல்லா கவர்னருமே மக்களுக்கான வேலையை பண்ணுறாங்க. மக்கள் எதிர்க்க தூங்கிறதுக்கான அடையாளமாக கேரளா தூங்கியிருக்கு. அடுத்து தமிழ்நாட்டில் தூங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பாண்டிச்சேரி அணையமாக பார்த்தீங்கன்னா ஒரு நாலு நாள் முன்னாடி எச்சுரி அவர்கள் கலந்து கொண்டு ஒரு மிகப்பெரிய மாநாடு நடந்துச்சு. அதில் வந்து முழுக்க முழுக்க கவர்னர் பற்றி தான் வந்து எல்லாம் பேசுறது, ஜிஆர் பிள்ளை எல்லாம் பேசுகிறாங்க என்பது தான். அப்போ நீங்கள் வந்து கேரளாவோட இந்த போராட்ட இண்டிகேஷன் வந்து தமிழ்நாடு பாண்டியிலே தொடர்ந்து அப்படியே பரவும் நான் நினைக்கிறேன். நிச்சயமாக நிச்சயமாக அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து ஆளுநர்களோட பிரச்சனை அட்டூழியம் என்று நான் பார்க்கல. அது தமிழிசையோ அல்லது ஆரிஃப் முகமது கானோ அல்லது வந்து ஆர் என் ரவியோ, இவங்க எல்லாருமே யார், ஆர்எஸ்எஸ். ஸோ ஆர்எஸ்எஸ்னுடைய கேரக்டர் என்னவோ அதுதான் இவங்களுடைய கேரக்டர். எனவே எப்போதுமே மனசில் வைத்துக்கொள்ள வேண்டியது, நீங்கள் வந்து ஆர்எஸ்எஸ் எந்த இடத்தில் தலையிட்டாலும் அது மக்கள் விரோதமாக இருக்கும், ஜனநாயக விரோதமாக இருக்கும், அது தேசத்துக்கு விரோதமாக இருக்கும் என்பதற்கு, அதே போல் இந்தியாவை பொறுத்தவரை அது அரசமைப்பு சட்டத்துக்கு விரோதமாக இருக்கும் என்பதற்கு இது ஒரு உதாரணம்.
இந்த பிரச்சனை எப்படியே இருக்கையில் இப்போ கரூரில் விசவாயு தாக்கி இது வந்து நம்ம தொடர்ந்து டிபேட் பண்ண வேண்டியது, ஏன்னா என்னையோட முடியறதில்ல ஆளுநர் விஷயம். ஆனால் இப்போ சில விஷயங்கள் டெவலப் பண்ணுறது, அதில் குறிப்பாக அந்த கரூரில் விஷவாயு இந்த விஷவாயு தாக்கி சாவுறது என்பது வந்து தொடர்கதையானது தான். இது இன்றைக்கி நேற்று நடக்கிறதா நான் பார்க்கல. நீங்கள் 2011 2020 ஒரு 146 இன்சிடென்ட் நடந்திருக்கு. அந்த மாதிரி நூற்றுக்கான பேர் இறந்துருக்காங்க. ஏற்கனவே 93 ஒரு சட்டம் வந்திருக்கு. என்ன சட்டம் வந்திருக்குன்னா மனித கழிவை வந்து மனிதன் அகற்றக்கூடாதான் சட்டம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் நகர விரிவாக்கத்தில் என்ன ஆகி போச்சுன்னா வீடுகள் கட்டி எல்லாம் செப்டி டேங் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏற்கனவே உலர் லெட்டின் தான் இருந்துச்சு, உலர் அதில் தான் அது சட்டம் வந்துச்சு. 2013 திருப்பி ஒரு சட்டம் வருது. அது என்ன சொல்லுதுன்னா செப்டி டேங்கில் மனுஷன் இறங்கக்கூடாதுன்னு சொல்லுது. ஆனாலும் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இறங்கி க்ளீன் பண்ணுறாங்க, செத்துக்கிட்டே இருக்காங்க, விஷவாயுவில் தாக்கப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் கேட்குறேன் என்ன செத்து போகணும்னு நினைக்கிறாங்களா, கீழே இறக்கி விடுறதுக்கு என்ன காரணம்? இல்லை அடிப்படையான காரணம்னா ஃபுல்லாக வந்து தனியார் கையில் போயிட்டுருக்கு. இப்போ வந்து எதுவுமே வந்து அரசாங்கத்து நீங்கள் இந்த செப்டி டேங் க்ளீன் பண்ண உதாரணத்துக்கு கடலூர் மாவட்டம் எடுத்துன்னு வச்சிங்களேன், இந்த செப்டி டேங்க் ஹாஸ்பிட்டலில் ஹோட்டல் க்ளீன் பண்ணுறது ஃபுல்லாக வந்து தனியார் நிறுவனங்கள் தான். மிஷின் வைக்கலாம், ஆனால் ரொம்ப நாள் கட்டிப்பட்டால் அது வந்து வெட்டி எடுக்க முடியாது, கட்டப்பறையோட தான் கீழே இறங்கணும். அப்போ தனியார்கள் முழுக்க முழுக்க மிஷினை நம்பாமல் ஆள் இருக்கிற வேலை தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ இந்த விஷவாயு தாக்குதலில் எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு தனியார் லாபவரி இருப்பதாக நினைக்கிறேன். தனியார் லாபவரி வந்து இந்த மாதிரி போச்சுன்னா இந்த அப்போ யார் குற்றவாளி? அரசாங்கம் தான். இல்லை என்ன என்னோட கருத்து அரசாங்கம் தான். ஏன்னா சட்டம் இருக்குது. யார் குற்றவாளி தெரியுமா? ஒரு ஒரு தொழிலாளி போய் அந்த சட்டம் இறங்கினா யார் இறங்க அந்த வீட்டுக்காரன் குற்றவாளின்னு சட்டம் இருக்குது. அவங்களுக்கு காண்டக்டர் சட்டம் குற்றம், யாரும் கைது பண்ணப்பட்டதே இல்லை. கொஞ்ச நாள் பேசுவோம் திருப்பி மறந்துடும். அப்போ இந்த விஷவாயு தாக்குதல் மரணம் என்பது தொடர்புக்கு அடிப்படையாக நான் நினைக்கிறது வந்து மனிதனை மனிதனாக பார்க்காத சமூக அமைப்பு நான் நினைக்கிறேன். இப்போ சட்டம் இருக்குது, வந்து வீட்டுக்காரன் கைது பண்ணலாம் இருக்குது, ஆனால் எத்தனை ஹோட்டலுக்காரன் கைது பண்ணப்பட்டிருக்கான்? இன்றைக்கி சென்னையில் ஒரு மிகப்பெரிய ஹோட்டலில் நடந்துச்சு, கைது பண்ணி ஒரு வாரத்தில் வெளில வந்துட்டான். அப்போ வந்து அரசாங்கம் என்பது ஒரு சீரியஸான சட்டத்தை கொண்டு வராதை தடுக்க முடியாது நான் நினைக்கிறேன். இல்லை சட்டம் இப்போ இருக்கத்தானே செய்யுது, சட்டத்தை ஒழுங்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன். இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் அரசு பல நேரங்களில் தன்னிடம் பிரச்சனை இருந்தால் கூட இதில் தான் லாப நட்ட கணக்கு வருது. இப்போ நிறைய பேர் கேட்குறாங்கல்ல எதுக்கு எல்லாரும் பொதுத்துறையாக வைக்கணும், நான் கூப்பிட்டா கூப்பிட்ட நேரத்துக்கு அவன் ஓடி வரணும், நான் நினச்ச நேரத்துக்கு அவன் இறங்கணும், இதுக்கு சேஃப்டி எல்லாம் போட முடியாது, தனியார்கிட்ட கொடுத்துட்டா அவன் இதெல்லாம் பார்த்துட்றான், உரிய உபகரணங்கள் இல்லாமல் கூட அவன் இறங்கிடுறான், என் அரசு ஊழியர்னா அவன் வந்து என்கிட்ட பேரம் பேசுகிறான். ஸோ நான் ஒரு வீட்டுக்காரனா அல்லது ஒரு ஹோட்டல்காரனா அல்லது ஒரு ஹாஸ்பிட்டல்காரனா இம்மிடியட்டாக ரிமூவ் பண்ணணுங்கிற போது எவஞ்சத்தாலும் பரவாயில்ல இருக்கணுங்கிற இந்த மனநிலை இருக்கு இல்லையா, இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஆக்சுவலாக அடிப்படை வேலைகளை ஃபுல்லாக காண்ட்ராக்ட் காலம் கொடுக்குறாங்க. அதுக்கு என்ன அடிப்படையான விஷயம்னா பர்மனண்ட்டாக வச்சா பணம் அதிகமாக செலவாகும், அரசுக்கோ தனியாருக்கோ ஆகும். அதனால் வந்து இது எடுத்தால் போதும்னு அந்த தனியார் மையத்தை நோக்கிய மனநிலை தான் காரணம் நினைக்கிறேன். இல்லை அதான் தனியார் மையம் இப்படி சாவுகளுக்கு காரணமாகும்போது ஜனங்கள் இதை எடுத்து பேசணும்ல. சாதாரணமாக என்ன மக்கள்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு தடவை இந்த பாலச்சந்திரன் ஐஏஎஸ் அவர் பெங்கால் கேடர், அவர் ஒரு தடவை சொல்லும்போது சொல்லிகிட்டு இருந்தார், நம்ம ஊரில் யார் பஸ்ஸில் ஏறினாலும் சரி அவருக்காக பஸ்ஸு அந்த இடத்துல நிற்கணும், ஆனால் அவர் ஏறிட்டார்னு வச்சுக்கோங்க எங்கேயும் நிற்கக்கூடாது, எங்கேயும் நிற்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. பட்டு பெங்காலில் அது வந்து லெஃப்டினன்ட் கவர்மெண்ட் இருந்தபோது அங்கே ஒழுங்கு இல்லைன்னு நினைப்பாங்க, எல்லா இடத்துலையும் வண்டி நிற்கிதுன்னு. ஆக்சுவலாக நம்ம ஊரில் ஒரு வண்டியில் ஏற போய் அதை பிடிக்க முடியாமல் ஒருத்தர் தடுமாறி விழுந்தா உள்ளே இருக்கிறவங்க ரொம்ப சகஜமாக எடுத்துப்பாங்க. பெங்காலில் என்ன ஒரு நிலைமையே இருந்ததுன்னா அப்படி தவறி விழுந்தால் உள்ளே இருக்கிற ஒரு டிரைவருக்கும் கண்டக்டருக்கும் அதை பார்க்க வேண்டாமான்னு கேட்பாங்க. ஸோ சக மனிதனை நேசிக்க கற்றுக் கொடுக்குற ஒரு சமூகமாக மாற வேண்டியது. மாடு மாதிரி வேலை பார்க்குறான் ப்ரைவேட்டில் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, மாடு மாதிரி வேலை பார்க்குறதுக்கு நான் மனுஷனாக இருக்க வேண்டியதில்லை. நீங்கள் 12 மணி நேரம் வேலை பார்க்கும்போது உங்களுக்கு சிரமம் இருக்குது, ஆனால் உங்கள் வீட்டுக்கு நான் வேலை பார்க்க வரும்போது 12 மணி நேரம் வேலை பார்த்தா நல்லதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க பார்த்தீங்களா? இந்த மனோநிலை முதலாளித்துவ சமூக அமைப்பு உருவாக்கி வச்சுருக்கக்கூடிய ஒரு இந்த மனோநிலை, இதை மாற்றணும் அப்படிங்கிறது இருக்குது. அதனால தான் நம்ம ஊரில் பல நேரங்களில் பேசுகிற போது நீங்கள் ஒரு இடத்துக்கு அடுத்து நேராக ஒரு இடத்துக்கு வந்துட்டீங்க கரெக்ட். எனக்கு என்ன இப்போ இதோட இன்னும் ரிலேட் பண்ணுவோமே, இப்போ பட்டாசு தொழிற்சாலை விபத்து நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ இந்த நடந்துகிட்டே விபத்து வந்து செய்தியாக மட்டும் கடந்து போயிட்டே இருக்குது, மொத்தமாக செய்தியாக கடந்து போகுது. இப்போ சமீபத்தில் மதுரை இட்ட விபத்து, ஒரு 6 பேர் இறந்தது, உடனே அரசியல் கட்சிகள் அறிக்கை அரசாங்கம் எல்லாம் நடந்துகிட்டே இருக்குது. ஆனால் நீங்கள் சில தரவுகளை பகிர்ந்துருக்கு, 2011-2020 இந்த ஆண்டுகளில் மட்டும் 146 வெடி விபத்தில் 260 பேர் செத்து போயிருக்காங்க, 250 பேர் காயப்பட்டிருக்காங்க. நீங்கள் 10 ஆண்டுகள் கணக்கு இவ்வளோ அப்படின்னா இது கணக்கு வராத சிலது இருக்குது.
ஆனால் விஷயம் என்னென்னா, இப்போ அதான் நான் என்ன யோசிக்கிறேன்னா, நீங்கள் இந்த வெடி விபத்துகளை செய்தியாக கடந்து போயிட்டுருக்கு இந்த சமூகம், ஏன் விபத்து நடக்குதுன்னு பேச மாட்டாங்க. அது ஒரு முக்கியமான ஏன் விபத்து நடக்குது. நீங்கள் உள்குத்தகன்னு ஒரு மெத்தேடு வச்சுருக்காங்க இப்போ. அதாவது பெரிய ஃபேக்டரிக்கு உள்குத்தொகையாக சில வீட்டில் செஞ்சு செஞ்சு பட்டாசு அனுப்பிட்டே இருக்க வச்சிங்களேன், இந்த உள்குத்தொகை எதுவுமே பர்மிஷன் வாங்காது. அப்போ பர்மிஷன் வாங்காததை குற்றம் சொல்ல போகிறோமா, இல்லை அப்படி தான் பல பேர் தொழில் கிடைக்குது, பொழைப்பு கிடைக்குது, என்ன பண்ணுவாங்கன்னு நம்ம பேச போகிறோமான்ற ஒரு டிபேட் வந்து முன்னெடுக்குது. இப்போ நம்ம பேசக்குள்ள என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எல்லாம் கரெக்டாக சொல்கிறீங்க, ஆனால் ஒரு 1000 பேருக்கு உள்குத்தொகையில் வேலை கிடைக்குது. இப்போ சணல் வெடி உதாரணத்துக்கு, சணல் வெடியை வந்து மொத்தமாக வந்து இப்போ ஒரு பெரிய ஃபயர் ஃபேக்டரி தயார் பண்ண முடியாது அவனால். அவன் என்ன பண்ணால், ஒரு 10 ஃபேமிலி கொடுத்துட்றான். அப்போ 10 இடங்களில் ஒரு 100 பேர் பண்ணும்போது விபத்து நடந்தால் ஒரு குடும்பம் பாதிக்க தான் செய்யுதுன்ற ஒரு பொதுவான ஆர்குமெண்ட் வந்துக்கிட்டே இருக்கு. அப்போ வெடி விபத்துக்கான சட்டங்கள் இருக்குது, லைசன்ஸ் வாங்கணும் இருக்குது, ஆனால் வெடி விபத்து நடக்கிற 10 இல் 5 லைசன்ஸ் வாங்காத இடமா இருக்குது. அப்போ நீங்கள் லைசன்ஸ் வாங்காத கரெக்டுன்னு நம்பர் மனதில் எங்கிருந்து வருகின்றதுன்ற ஒரு கேள்வி வந்து முன்னுக்குறது இல்லையா. அப்போ லைசன்ஸ் வாங்காமல் வெடி சுற்றுற வீடுகள் அதிகாரிகளுக்கு தெரியுமா தெரியாதான்னு ஒரு கேள்வி இருக்குது. அதிகாரிகளுக்கு தெரியாமல் அது நடந்துருமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. இப்போ சிவகாசி பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் ஒரு விஓவுக்கு தெரியாமல் ஒரு வீட்டில் வெடி தயார் பண்ண முடியுமா, அல்லது வெடி ஃபேக்ட்ரியில் செக் பண்ணுற இன்ஸ்பெக்டர் தெரியாமல் பண்ணுற முடியுமான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போ நான் திருப்பி திருப்பி அங்கே எனக்கு எங்கே கொஸ்டின் வருதுன்னா, இது வந்து ஒரு அரசு எந்திரத்துக்கு தெரியாமல் நடக்கிறதா நம்ம புரிஞ்சிக்க முடியுமான்னு கேட்குறேன். சின்ன ஆட்களாக இருந்தால் அரசு எந்திரம் அவங்கள பணம் வாங்குறதுக்காக மிரட்டும். வேதாந்த மாதிரியாக நிறுவனமாக இருந்தால் அவர்களுடைய அடியாளாவே அரசு எந்திரம் வேலை பார்க்கும். அதைத்தானே நீங்கள் வந்து இதில் பார்த்தீங்க, ஸ்டெர்லைட்டில் பார்த்தீங்க. இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, கொஞ்சம் மிரட்டுவாங்க, அவர் கொஞ்சம் பைசா வாங்குவாங்க, வாங்கினோன்னு இதில் தெரியாமல் இருக்கும் என்று சொல்லவே முடியாது. இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் இக்னோரன்ஸ் எப்படி சட்டத்தில், நான் அறியாது இருந்தேன் எனவே இந்த சட்டத்தை ஃபாலோ பண்ணலைங்கிறது எப்படி ஒரு குற்றச்சாட்டிலிருந்து தப்பிக்கிறதுக்கான வழிமுறையாக இருக்காதோ, அதே போல் நான் பார்க்கவே இல்லைன்னு ஒருத்தர் சொல்கிறது இருக்குல்ல, அது வந்து அவருடைய பணியை செய்யாத இதுதானே. எனவே அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பது. ஆனால் நம்ம இப்போ பேசுகிற எல்லாம் மேலோட்டமாக எதை பேசிகிட்டு இருக்கோம்னா, ஏன் இங்கே வைக்கலை, ஏன் இங்கே வைக்கலை, சாபம் என்று தெரிந்தும் ஏன் மக்கள் வருகிறார்கள். இந்த விஷவாயுவாக இருக்கலாம், அல்லது இந்த வெடி விபத்தாக இருக்கலாம், இது என்னன்னா, நீங்கள் கிராமப்புற வேலைவாய்ப்பு வந்து அநேகமாக இந்த லாஸ்ட்டு 10 சுருங்கிருந்து இருக்குல்ல, அது பெரிய கொடூரமான இதாக மாறிட்டுருக்குதான் நினைக்கிறேன் நான். இங்கே வந்து கிராம இந்த விஷவாயுவில் சாவரம்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, வெறும் அருந்ததி மட்டும் கிடையாது, ஏற்கனவே அவங்க மட்டும்தான் இந்த தொழில் ஈடுபட்டாங்க. இப்போ பல ஒடுக்கப்பட்ட பல சாதி வந்துட்டாங்க. இப்போ நீங்கள் கிராமப்புறத்தில் எந்த வேலையும் கிடைக்காதப்ப அவன் டவுனுக்கு போகிறப்ப சித்தாலா போகிறான், சித்தாலா போகிறான் கொஞ்சம் அதிக காசு இதுக்கு போகிறான்னு தான் நினைக்கிறேன். அப்போ இதுக்கும் இந்த கிராமப்புற வேலைவாய்ப்புக்கும் நெருங்கிய தொடர்பு இருப்பது ஒரு முக்கியமான இதாக இல்லை. கிராமத்திலேருந்து நகரத்தை நோக்கி நகர்ந்த காலம் போய் நகரத்தில் வேலைவாய்ப்புகள் சுருங்க சுருங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அதில் ஒரு பகுதி அங்கே தாக்கு பிடிக்க முடியாமல் கிராமங்களை நோக்கி நகர்றாங்க அப்படிங்கிற பிரச்சனையும் இப்போ வந்திருக்கு. அப்போ நீங்கள் அடிப்படையான பிரச்சனை என்னென்னா, வேலைவாய்ப்பு அது பாதுகாக்கப்பட்ட வேலையாக இருக்கிறது என்பது ரொம்ப முக்கியமான அம்சம். அந்த அம்சத்தை அரசு அமைப்புகள் உத்தரவாதப்படுத்தணும். சமூகம் இது என்னுடைய பணி இல்லை அப்படின்னு ஓரமாக நின்று வேடிக்கையெல்லாம் பார்க்கக்கூடாது. சமூகம் இதில் தன்னுடைய கருத்தை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. அதான் இப்போ எனக்கு இதோட சேர்த்து ஓடுதில்ல, இதோட சேர்த்து இன்னொன்று பார்க்க வேண்டியிருக்குன்னா, நீங்கள் இப்போ இந்த வேலைவாய்ப்பும் பேச ஆரம்பிச்சிட்டோம். இப்போ மழை பருவமழை துவங்கிடுச்சு, அநேகமாக சீர்காழி மிதக்குது, சிதம்பரம் மிதக்குன்னு தகவல் வந்துக்கிட்டே இருக்கும். சென்னையில் இன்னொரு மழை அதிகமாச்சுன்னா சென்னை மிதக்குன்னு வரப்போகுதுன்னு வச்சிங்களேன். இந்த பருவமழை காலத்தில் தொடர்ந்து என்னென்னா, அந்த நேரத்தில் சில கோரிக்கைகள் முன் வைக்கப்படுது. நீங்கள் வந்து டிச்சை சரி பண்ணல, அது இதுன்னு வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் மழை முடிஞ்சால் அதை மறந்துடுறாங்க. இது ஒரு முக்கியமானதாக நான் பார்க்குறேன். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, பருவமழை காலத்தில் வந்து அரசாங்கம் எடுக்கக்கூடிய நடவடிக்கை இருக்குல்ல. இப்போ நீங்கள் வந்து இந்த பருவமழை இப்போ சம்பாசாக எப்படி நடக்காது, சம்பாவம் நடக்காது, சும்மா சோள மத்த எதுவுமே நடக்காது வச்சிங்களேன். இப்போ வந்து அவங்களுக்கு நிவாரணம் கொடுப்பது ரொம்ப முக்கியமான கோரிக்கையாக இருக்குது. அப்போ அவங்களுக்கான நிவாரணத்தை கேட்டு ஒரு மூமெண்ட் போனால் தான் கிடைக்கணும் வச்சிங்களேன். ஆனால் அறிவிக்கிற நிவாரணம் ரொம்ப கம்மியாக இருக்குன்றது தான் அடிப்படையான பிரச்சனை. ஆனால் இந்த பருவமழை வருகின்ற போதெல்லாம் இந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன் வந்துக்கிட்டே இருக்கிறது தவிர்க்க முடியாமல் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? கடந்த ஆண்டு அதற்கு முந்தைய ஆண்டோடு இந்த வருஷத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது, சென்னையில் சில பகுதிகள் உடனடியாக தண்ணி தேங்காமல் இருந்திருக்கு, பல பகுதிகளில் முட்டிக்கு மேலேயும் இருக்குங்கிறது நான் பார்க்க முடியுது. ஆனால் ஒரு ஒருங்கிணைந்த திட்டம் அதை உருவாக்காமல், ஒரு வீடு கட்டும்போது, சாலை போடும்போது, அதே போல் நீங்கள் பாதாள சாக்கடை அலை உருவாக்கும் போது, அப்புறம் வந்து நீங்கள் வந்து வெள்ள நீர் கால்வாய்கள் அமைக்கும்போது, இதையெல்லாம் நீங்கள் எல்லாத்தையும் இன்டக்ரேட் பண்ணுறது மாதிரியான
ஒரு மைண்ட் செட்டு வந்து தேவை. நீங்கள் ஒரு பக்கம் மேடாக இருக்குது, இன்னொரு பக்கம் பள்ளத்தில் இப்படி மிதக்குது அப்படிங்கிறது இருக்குது. அப்போ என்னென்னா, எங்கெங்கே தேவைப்படுதோ அங்கெல்லாம் இதை ஒருங்கிணைந்ததாக எப்படி பண்ணுறதுங்கிறத அரசாங்கம் பார்க்க வேண்டிய. ஆனால் அரசாங்கம் வந்து நீர்ப்பிடி பகுதியில் ஃபுல்லாக பில்டிங் கட்டிக்கலாம், எம்எம்ஏ பில்டிங் துவங்கி அரசாங்க பில்டிங் ஃபுல்லாக வந்து அவங்கவுங்க அங்கே கட்டி வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து உதாரணத்துக்கு கடலூர் மாவட்டத்தில் வந்து வெள்ளமே வரக்கூடாது. ஏன் வரக்கூடாதுன்னா, கடலூர் எல்லையில் வெள்ளாறு துவங்கி கொள்ளிடாறு வரை, நடுவில் பரவனாறு இருக்குது, இன்னும் வந்து கெடிலமாறு இருக்குது, மணிமுத்தம், இவ்வளோ ஆறுகள் இருக்குது, ஆனால் வெள்ளம் வருது கடலூரில். ஏன் வருதுன்னா, கடலூர் கடற்கரையோரம் ஃபுல்லாக நிறுவனங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. கடலூர் டவுனில் சிப்காட் ஆரம்பித்து, அடுத்து நாகார்ஜுனா, அடுத்து ஐஎல்எஃப்எஸ், அடுத்து எராகுட்டா, அடுத்து சைமான்ட்டு வரிசையாக நிறுவனங்கள். நிறுவனம் என்ன பண்ணுறான்னா, அந்த மண்ணை 3 அடி 4 அடி மேலே தூக்குறான். அப்போ நீங்கள் காவேரி டெல்டா 7 மாவட்டத்துக்கு வடிகால் கடலூரில் கடலில் கடக்க வேண்டிய இடத்துல மேலே வரப்போ ஆட்டோமேட்டிக்காக தண்ணி எதிர்க்க வருது. இப்போ நீங்கள் சொன்னால் தான் நானும் அதுதான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் சென்னை மாநகரத்துக்கு ஒரு ஒருங்கிணைந்த திட்டம் வேணுன்ற மாதிரி கடலோர பகுதிகளுக்கு ஒருங்கிணைந்த திட்டத்தை உருவாக்க வந்து தொடர்ந்து எல்லா அரசுகளும் தோல்வி அடைஞ்சிக்கிட்டே இருக்காங்க. அப்போ நீங்கள் ஒவ்வொரு பருவமழையப்பையும் கடலூரில் வெள்ளம். இப்போ நீங்கள் சீர்காழியில் வந்து இன்றைக்கி ஒரு தீவாரது காரணம், பிச்சவாரம் மாங்க்ரோவ் ஃபாரஸ்ட் துவங்கி வேதாரண்யம் வரலாம் முழுக்க முழுக்க இறால் பண்ணைகள் தான். இறால் பண்ண வந்து 8 அடி உயர்ந்து போகலாம் தண்ணி தம் பண்ணுறதுக்காக. அதான் நீர்நிலைகள் ஆக்கிரமிப்பு சம்மந்தமாக இவங்கெல்லாம் கவலைப்படுறது, இப்போ தான் கவலைப்படுறாங்க. நீதிமன்றங்கள் ரொம்ப க்ரூடாக நடந்து கூட, நான் அதில் கூட நீதிமன்றங்களுடைய கவலையெல்லாம் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, அதை நான் அது ஒரு நேர்மையானது என்று கூட பார்க்கல நான். ஏன்னா நீங்கள் வந்து செம்பரம்பாக்கம் ஏரி திறந்து விட்ட உடனே ஊரெல்லாம் வெள்ளம் ஆயிடுச்சு, உடனே கடலோர கரையோரத்தில் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகளை அகற்றுகின்றாங்க, குடிசையெல்லாம் அகத்தியாச்சு, பெருநிறுவனங்கள்லாம் கோர்ட்டில் போய் ஸ்டே வாங்கிட்டான். இதுக்கு பேர் என்னது? லஸ்ட்டாக சொல்ல வரேன். நீங்கள் வந்து குடிசைக்கு நோட்டீஸ் கொடுக்காமல் நீங்கள் வந்து இடித்து தள்ளுவீங்க, ஆனால் பெருநிறுவனங்களுக்கு இப்படி பண்ணுவீங்க. எகைன் நம்ம பேசின எல்லாமே கவர்னரா, அது வந்து நவீன தாராளமயம் கார்ப்பரேட்டுகள் நலனுக்காக அதிகாரத்தை மையப்படுத்தி கொள்வது நம்பர் ஒன். நீங்கள் பட்டாசா, அது லாப நோக்கில் பாதுகாப்பு இல்லாமல் இப்படி பண்ணுறது. எகைன் மலைப்பகுதியில் விஷவாயு தாக்கி இறக்கிறதா, அது என்னது? எந்திரத்தை பயன்படுத்தணும் அல்லது பாதுகாப்பாக இருக்கணுங்கிறதெல்லாம் கைவிட்டுட்டு லாபத்துக்காக அதையும் ஊற்றுறது. இப்போ நீங்கள் பேசுகிறதும் என்ன அப்படின்னா, லாபம் லாபம் சார்ந்த விஷயத்தை, அதனால் மக்கள் பாதிக்கப்படுவது. மிக்க நன்றி. ஓகே, நன்றி.